இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எதை பற்றி என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தையின் நேரம் என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்குள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வேதத்தில் உண்டான ரகசியங்களையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தியான நிகழ்ச்சியாகும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் வார்த்தையிலே தான் சிருஷ்டித்தார். சாலமோன் ஞானி சொல்லும் வண்ணம், நம் வாயின் வார்த்தையில் தான் வாழ்வும் சாவும் அடங்கியிருக்கிறது. அப்படி பார்த்தால் வார்த்தை நம் வாழ்வில் ஒரு முக்கிய அம்சமாகும். இன்றைய நிகழ்ச்சியில் வேத வாசிப்பு, தியானம் போன்ற பல்வேறு வேத ஒழுங்குகளை கற்பிப்பது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வேதத்தில் உண்டான ரகசியங்களையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் விளக்குகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் போவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதியிருக்கும் வேதாகம துணுக்கு செய்திகள் என்ற தொகுப்பிலிருந்து ஒரு காணொளியை நாம் பார்க்கலாம். பைபிள் என்னும் ஆங்கில வார்த்தை பிப்ளியா என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து தோன்றியது. பிப்ளியா என்பதற்கு புத்தகங்கள் என்ற பொருளும் பத்திரங்கள் என்ற பொருளும் கொள்ளலாம். எகிப்து நாட்டின் நைல் ஆற்றங்கரையில் வளர்ந்து கிடந்த ஒரு வகை நாணற்புள்ளான பைப்ரைஸ் என்ற புல்லிலிருந்து உருவாக்கப்பட்ட தாளில் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவஜின் எழுதி பாதுகாக்கப்பட்டதால் பிப்ளியா அதாவது பைப்ரைஸ் புத்தகம் என்று அழைக்கப்பட்டது. கிபி 370 வரை பிப்ளியா என்ற இப்பதம் பழைய ஏற்பாட்டிற்கு மட்டுமே வழங்கப்பட்டது. பின்னர் புதிய ஏற்பாட்டையும் இதே பெயரை கொண்டு அழைத்தவர் கிறிஸ்தம் ஆவார். அதன் பின்பு பழைய புதிய ஏற்பாடுகள் அடங்கிய தொகுப்பு பைபிள் என்று அழைக்கப்பட்டது. நாம் இன்று பயன்படுத்தும் வேதாகமம் மொத்தம் 66 புத்தகங்களை கொண்டது. இது இரு பெரும் பிரிவுகளானது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பவையே. அந்த இரு பிரிவுகள், இதில் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் உள்ளன. வேதாகமம் எழுதப்பட ஆன காலம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 1200 வருடங்கள். இதை சுமார் 40 பேர் எழுதியுள்ளனர். பல நூல்களின் ஆக்கியோன்களின் பெயர் தெரியவில்லை. உதாரணமாக எபிரேயர், யோபு போன்ற புத்தகங்களின் ஆசிரியர் பெயர்கள் உறுதியாக தெரியவில்லை. வேதாகமத்தில் மொத்தம் 31,102 வசனங்களும் 1189 அதிகாரங்களும் உண்டு. கத்தோலிக்க வேதாகமத்தில் தள்ளுபடி ஆகமத்தின் சில பகுதிகளான மக்கபேயர், யூதித் போன்ற வரலாறு சம்பந்தப்பட்ட நூல்களும் அடங்கியுள்ளன. என்ன நேயர்களே, வேதாகம துணுக்கு செய்தி காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உண்மையாகவே வேதத்தின் வரலாற்றையும் அதன் தோற்றத்தையும் வேதத்தை 40 பேர் எழுதியிருக்கிறார்கள் என்ற உண்மையையும், வேதத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளது, அதில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது என்ற உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் மிகவும் பயனடைந்தோம். சரி, இப்பொழுது நாம் அனைவரும் காத்திருக்கும் அந்த நேரம் இதுதான். வேதத்தின் முக்கியத்துவத்தையும் அறிவதும் வாசிப்பதும் தியானிப்பதும் போன்ற பல்வேறு காரியத்தை குறித்து ஒரு தேவ செய்தியோடு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் உங்களை சந்திக்க ஆவலாய் காத்திருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வார்த்தையின் நேரம் என்ற இந்த புதிய நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, அது 7 தரம்
உருக்கி அது புடமிடப்பட்ட ஒரு வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அநேகம் வெள்ளியை பார்க்கிலும், அநேக முத்துக்களை பார்க்கிலும், கர்த்தருடைய வார்த்தை விலையுயர்ந்தது என்றும் அதே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க 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 நமக்கு நேரம் போவதே தெரிவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் அத்தனை ஆச்சரியம் இருக்கிறது, அத்தனை இன்பம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ருசித்து வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நமக்குள்ளே அது கட்டளையிடுகிறது. நாம் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளில் உண்டான மர்மங்களையும் இரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களையும் ஆழமாக தியானிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சி இதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வாழ்க்கை முழுவதும் வாசித்தாலும் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அந்த வார்த்தையில் ஒவ்வொரு புதிய இரகசியங்கள், புதிய அதிசயங்கள் வெளிப்படுகிறதை கண்கூடாய் பார்க்க முடிகிறது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்தை ஒரு முறை அல்ல, வாழ்க்கை முழுவதும் வாசிக்கிறோம். பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகங்களை ஒரு முறை வாசிக்கலாம், ரொம்ப நல்ல புஸ்தகமாக இருந்தால் ரெண்டு முறை வாசிக்கலாம், மூன்று முறை கூட வாசிக்கலாம். வாழ்க்கை முழுவதும் வாசிக்க தகுந்த ஒரு புத்தகம் இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தைகள் அடங்கின வேத புஸ்தகம் மாத்திரம்தான். இது மாதிரி நீங்கள் வேறு இந்த புஸ்தகத்தையாவது வாழ்க்கை முழுவதும் தினந்தோறும் விரும்பி வாசிக்க முடியுமா? ஏன் நம்ம மணிக்கணக்காக வாழ்க்கை முழுவதிலும் தினந்தோறும் ஒழுங்காய் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடியுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டிய பிரகாரம் வாசித்தால் அது உங்களிடத்தில் ஒரு நண்பனை போல, ஒரு ஆசிரியரை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு வழிகாட்டியை போல உங்களோடு கூட உரையாடுவதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் உண்மையிலேயே மனிதன் பேசுகிற மாதிரியே பேசும். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் நடக்க வேண்டிய காரியத்தை, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவை, நீங்கள் போக வேண்டிய வழியை ஒரு மனிதன் காட்டுவது மாதிரி, அதற்கு மேலேயே வேத வசனம் நமக்கு தெளிவாய் காட்டும். வாசிக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் பேசுகிற மாதிரியே பேசும். அதனால தான் நம்ம விருப்பத்தோடு வேதத்தை வாசிக்கிறோம். சரி, நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கங்களிலே வேதத்தை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும், வேத வார்த்தைகள் எத்தனை ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது என்பதை பற்றியும், இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும், வேதம் நம்மோடு கூட எப்படியெல்லாம் இடைப்படும் என்பதை பற்றியும் சில எபிசோடில் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் முதல் காரியம் பாருங்கள், வேதம் மகத்துவமானது. வேத வசனத்தினுடைய முக்கியத்துவம், மகத்துவம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை நாம் ஆழமாக தியானித்து பார்க்கலாம். நம்ம கையில் வச்சிருக்கிற வேத புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் அல்ல. உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. மனித சமுதாயம் ஆரம்பித்த காலத்தில், எழுத படிக்க துவங்கின காலங்களில் இருந்தே அவர்கள் தாங்கள் விரும்புகிற கருத்துக்களை எழுத்து வடிவமாக ஆக்கி அவைகளை சேகரம் பண்ணி வைக்க துவங்கினார்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன அந்த களிமண்ணில் செய்யப்பட்ட சில வட்டைகளாக இருக்கும். அதில் ஆணியை கொண்டு எழுதி அதை சுட்டு அவைகளை அடுக்கி வைப்பார்கள். அப்போ ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்கிற சிந்தனை துவக்க காலத்திலிருந்தே மனிதர்களிடத்தில் இருந்திருக்கிறது. தாங்கள் விரும்புகிற, சொல்ல விரும்புகிற கருத்துக்களை சேகரம் பண்ணி அவைகள் எல்லாவற்றையும் எழுதி வைக்க வேண்டும் என்ற சிந்தனை பூர்வ கால மனிதர்களுக்குள்ளேயே இருந்திருக்கிறது. வேதம் உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களை விட விசேஷமானது. உலகத்தில் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்கான புத்தகங்கள், ஒவ்வொரு புஸ்தகமும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி நமக்கு சொல்லும். ஆனால் அத்தனை புத்தகங்கள் இருந்த போதிலும் வேத புஸ்தகம் மாத்திரம் இந்த புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மாறுபட்டு மேம்பட்டு வித்தியாசமாக காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் மனிதர்களால், மனிதருடைய ஞானத்தை கொண்டு, மனிதருடைய அனுபவத்தை கொண்டு, மனிதருடைய ஆற்றலை கொண்டு எழுதப்பட்ட புத்தகங்கள். ஆனால் வேத புஸ்தகம் மாத்திரம்தான் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை எழுதினது யார் என்று நீங்கள் கேட்டால், கர்த்தர் தான் இதனுடைய ஆசிரியர் என்று தெளிவாக நம்ம சொல்ல முடியும்.
ஏனென்றால் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்பும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை சாதாரணமானதல்ல. கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போதும் வானத்தையும் அண்டசராசரங்களை உண்டாக்கும் போதும் அவர் அதற்கு உபயோகப்படுத்தினது அவருடைய வார்த்தையைத்தான். ஒரு வார்த்தை தான் உண்டாக கடவுது என்று சொன்னார், எல்லாம் உண்டாகி தீர்ந்தது. அப்போ உருவாக்கும் சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்தி நிறைந்த வார்த்தைகளை தேவன் மனிதர்களுக்கு புத்தகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப ஆச்சரியமானது. வேதத்தில் இருக்கிறது அந்தந்த புத்தகங்களை எழுதின ஆசிரியருடைய பெயர் என்று அடையாளமிடப்பட்டு சொல்லியிருந்தாலும் அதை எழுதினது அவர்கள் அல்ல. கர்த்தர் சொல்ல சொல்ல கேட்டு அதை எழுதினது மாத்திரம்தான் அவர்கள். அது அவர்களுடைய ஞானத்திலிருந்து வந்ததோ அவர்களுடைய அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகளோ அல்ல. கர்த்தர் பேசினார், அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் எழுதினார்கள், அதை புத்தகமாக்கினார்கள். அதை கர்த்தர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதினருடைய பெயர்களை நாம் இந்த புத்தகங்களிலே மேலே குறித்து வைத்திருக்கிறோம். சாமுவேலின் புஸ்தகம், ராஜாக்களின் புஸ்தகம் என்று பல புத்தகங்களை நாம் எழுதினாலும் அந்த வார்த்தைகள் முழுவதும் தேவனுக்கு சொந்தமானது. அதை சொன்னது தேவன், அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஆகவே ஒரு மனிதன் எழுதின புஸ்தகத்தை போல நாம் வேத புஸ்தகத்தை நினைக்கக்கூடாது. மனிதன் எழுதின புஸ்தகத்தை போல நினைத்து கொண்டு வேத புஸ்தகத்தை வாசிக்கக்கூடாது. அப்படி வாசிக்கிறவர்களுக்கு வேத புஸ்தகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வேத வசனத்தை இது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்ற நம்பிக்கையோடு வாசிக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தில் இல்லாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானது, அவருடைய பரிசுத்தத்துக்கு தேவையானது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அடையத்தக்கதான வளர்ச்சிக்கு ஏற்ற எல்லா நன்மைகள், ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பிக்க வைக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம், எப்படி அணுகுகிறோம் என்பதை வைத்து தான் இந்த வசனம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதற்கு ஏற்ற விதத்திலே வேலை செய்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டிய பிரகாரம் வாசிக்காமல் ஏதோ ஒரு கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி, ஒரு நாவல் வாசிக்கிற மாதிரி வாசித்தா உண்மையிலே வேத புஸ்தகத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது கடவுளுடைய வார்த்தை என்பதை அந்த கண்ணோட்டத்திலிருந்து வாசித்தால் வேதத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கிறது வேதத்தில். தேவனுடைய ஞானம் அதில் வெளிப்படுகிறது, தேவனுடைய அன்பு, நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அதிலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற அக்கறை அதிலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதத்தை வாசிக்கும் போது இது தேவனுடைய வார்த்தை என்கிற நம்பிக்கையோடு வாசிக்கணும். உண்மையில் இது தேவனுடைய வார்த்தை தான். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:13 1 தெசலோனிக்கேயர் 2:13 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருக்கிற சபையாரை பார்த்து பவுல் சொல்கிறாரு, நாங்கள் இந்த வசனங்களை வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்னபோது ஒரு மனிதன் தானே சொல்லுகிறான், இது ஒரு மனிதன் பேசின ஒரு வார்த்தை என்று நீங்கள் நினைக்காம இதை கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு அடுத்து சொல்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம், அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் கிரியையும் செய்கிறது. வேத வசனத்தை ஒருவன் விசுவாசித்து வாசித்தால் அது அந்த மனிதனுக்குள்ளே பலன் செய்கிறதாம், கிரியை செய்கிறதாம். அதான் வேத வசனத்தினுடைய ஒரு மிக ஆச்சரியமான மகத்துவம். மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் சும்மா சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் இது ஒன்று மாத்திரம்தான் நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கும். அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த தேவனுடைய வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்குறோம். உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை வசனத்துக்குத்தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், வேறு புஸ்தகங்களெல்லாம் வெறும் எழுத்து தான், ஆனால் இதுக்கு மாத்திரம்தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. எபிரேயருடைய புஸ்தகம் 4:10
பன்னிரண்டாவது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் அது பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எவ்வளோ மகத்துவமான வார்த்தை பாருங்கள். வேறு எந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைக்கு இந்த சக்தி இருக்கிறது? எலும்பை பிரித்து விடும், மாம்சத்தை பிரித்து விடும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கும், ஜீவன் உள்ளது, வல்லமை நிறைந்தது என்று இந்த வார்த்தையை குறித்து வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறதை போல கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினது. கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு ரொம்ப அலட்டி கொள்ளவில்லை, தம் வார்த்தை அனுப்பினார், அந்த வார்த்தை உருவாக்கி தேர்ந்தது. ஒரு உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் மனிதர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவும் இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்களேன். யோவான் 6:63 வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவிதான் மனிதனை உயிர்ப்பிக்கிறது என்கிறார். ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, வல்லமை உள்ளவனாக மாற்றுகிறது, அவனுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் சக்தியையும் அது தருகிறது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, ஒரு மாம்சம் இருக்கிறது, இடையில் ஆத்துமா என்று அது ஒரு மனிதனுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆழ்த்துவம் இருக்கிறது. எல்லா மனிதனும் ஆவி ஆத்மா சரீரம் என்ற விதத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஆவியும் ஆத்மாவும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரே மாதிரியான காரியங்கள். இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து ஆவி என்ற பதத்தில் வைத்து கொண்டால் மனிதன் மாம்சமாயும் ஆவியாயும் இருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் மாம்சத்தில் வளர்வதற்கு, இந்த மாம்சம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால், கர்த்தர் மாம்சத்தை மண்ணிலிருந்து உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அவர் மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று ஆதியாம புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்போ இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது. அப்போ இந்த சரீரத்தை வளர்ப்பதற்கான காரியங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நம்ம சுவாசிக்கிற காற்று, எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து தான் வருகிறது, மண்ணிலிருந்து தான் வருகிறது. நமக்கு வேண்டிய சாப்பாடு நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற எந்த சாப்பாடாக இருந்தாலும் அது மண்ணிலிருந்து தான் வரும். மண் மண்ணை வளர்க்கிறது. அப்போ மண்ணிலிருந்து வருகிற அது விதையாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம், எல்லாமே ஒரு மனிதனுக்கு மண்ணிலிருந்து தான் வருகிறது. அது இந்த மண்ணான சரீரத்தை வளர்க்கிறது. வடிவங்கள் தான் வேற வேற, ஆனால் மூலம் மண்ணு தான், மண்ணிலிருந்து தான் வருகிறது. அப்போ மண் மண்ணை வளர்ப்பதை போல நமக்குள்ளே இன்னொரு ஆழ்த்தவும் இருக்கிறதே, ஆவிக்குரிய மனிதன். அவனை வளர்க்குறதுக்கு உண்டான ஆகாரம் எங்கிருந்து வரும்? அது ஆவியிலிருந்தான் வரணும். மண் மண்ணை வளர்ப்பதை போல ஆவி ஆவியை வளர்க்கும். அப்போ ஆவியிலிருந்து எங்கிருந்து நம்ம அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வது என்றால், வேதம் சொல்லுது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொண்ட ஒரு ஆவிக்குரிய காரியம் வேதவசனம். இந்த வேதவசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனால தான் கர்த்தருக்குள் வளர விரும்புகிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுக்க விரும்புகிறவர்கள், வளர்ச்சி அடைய விரும்புகிறவர்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அதை சாத்தியப்படுத்த முடியாது. உடம்பு பலவீனமாக இருந்தால் அதற்கு நம்ம ஆகாரம் வச்சுருக்கிறோம். அதை எல்லாம் எப்படி சாப்பிடணும், எப்படி சமைக்கணும், எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும், நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கும் வளர பண்ணுவதற்கும் என்ன விதமான உணவு எடுக்கணும், குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், பெரியவங்களுக்கு என்ன கொடுக்கணும், வாலிபனுக்கு என்ன கொடுக்கணும், வியாதியில் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கணும் என்றெல்லாம் நம்ம யோசித்து ஒரு ஞானம் அடைந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு மனிதனான ஆவியை பற்றி நம்ம யோசித்ததில்லை. அவனை வளர்ப்பதற்கும் அவனை வார்ப்பிப்பதற்கும் அந்த மனிதனை சோர்ந்து விடாமல் தேவ பலத்தோடு வைத்து பாதுகாத்து கொள்வதற்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஏது தான் வேத வசனம். இந்த வசனம் அவனை வளர்ப்பது மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லுது
ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆவின்னா என்னது? கர்த்தர் சொல்றார், வசனம்தான் அந்த ஆவி, வசனத்தில் இருக்கிற அந்த ஆவி ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது என்கிறார். உயிர்ப்பிக்கிறது, அந்த வல்லமை வேத வசனத்துக்கு தான் இருக்கிறது. அது எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. இந்த வல்லமை எங்கு எப்படி இந்த வசனத்துக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வசனம், கர்த்தருடைய வேத வசனம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மரணத்தினால தான் அது உயிரூட்டப்பட்டது. அது ரொம்ப ஆச்சரியமானது. இந்த வசனம் ஏன் அவ்வளவு ப்ரீஷியஸு, ஏன் விலையுயர்ந்தது, ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இந்த வசனத்துக்கு பலன் எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்துக்கு உண்டான ஆற்றலும் பலனும் கிறிஸ்துவின் மரணத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு வசனம் வாசித்தோம், அதில் இருக்கிற ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் முதல்ல கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்கணும். இயேசு சொன்னார், ஆவி உயிர்ப்பிக்கிறது. அந்த வசனத்தை பாருங்கள் என்ன போட்டிருக்கு, யோவான் 6:63. இதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்களும் படிக்கணும், படித்தா தான் அதில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன்னா, ஆவின்னா என்ன, ஜீவன்னா என்ன? ஒன்று ஆவியாக இருக்குன்னு சொல்லுங்க, அல்லது ஜீவனோடு இருக்குன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறார், ஆவியாகவும் இருக்கிறது ஜீவனாகவும் இருக்கிறது என்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆவினா என்ன, ஜீவன்னா என்ன, என்ன தோணுது உங்களுக்கு? ஏன் ஜீவன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு நான் சொல்லவா உங்களுக்கு? ஆவி என்பது ஒரு சக்தி. அந்த சக்தி எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்குதோ அது பேர் ஜீவன். அது எப்படி செயல்பட ஆரம்பிக்கும்னா, ஒரு தேவனைப் போல மனிதனைப் போல அது யோசிக்கிறதாக, நடக்கிறதாக, பேசுகிறதாக. ஒரு ஆவியை அதை ஜீவனாய் மாற்றும் பொழுது தான் அது என்ன செய்கிறது, இயங்க ஆரம்பிக்குது, இயங்குது. பாருங்கள், எல்லாருக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி இயங்கும் போது தான் அதற்கு பேர் ஜீவன் என்று வருகிறது. ஜீவன், சில ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோமாவில் கிடப்பாங்க, ஆவி உள்ளதாக இருக்கும், ஆனால் அந்த ஆவி இயங்காது, நினைக்காது, பேசாது, நடக்காது, எது ஒன்று சொன்னாலும் அதற்கு விளங்காது. அப்போ இந்த நிலைமையில் ஆனால் ஆவி அவனுக்குள்ளே இருக்குது. எப்போ ஒரு ஆவி என்ற சக்தி அது இயக்கம் பெறுகிறதோ, வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகிறதோ, அதுக்கு பேர் தான் ஜீவன். ஜீவன் என்றால் அது நடக்கணும், பேசணும், கிரியை செய்யணும், சிந்திக்கணும், யோசனை பண்ணணும், எல்லாவற்றையும் அறியணும். அந்த விதமான சக்தி அந்த ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க, அதுதான் முக்கியமானது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆவியாயிருந்தது, ஆனால் கிறிஸ்துவினால் உயிரூட்டப்பட்ட போது அது ஜீவனடைந்தது. அது கிரியை செய்கிறதாக, ஒரு ஆழ்த்துவத்தை போல சிந்திக்கிறதாக, அது வேலை செய்கிறதாக பலமூட்டப்பட்டது. இதை வேதத்தில் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, எபிரேயர்களின் நிருபம் 9:16-17 ஆகிய வசனங்கள். அந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேத வசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம், ஆவியாயிருந்த வேத வசனம், கிறிஸ்துவனுடைய ஜீவனாலே ஜீவனூட்டப்பட்டது. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். மரண சாசனம் என்பதை ஆங்கிலத்தில் வில் என்று சொல்லுவார்கள். வில், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான், அவன் தன்னுடைய உயிலை எழுதி வைக்கிறான். அவன் இந்த காரியம் இப்படி இப்படி செய்யணும், இது இப்படி நடக்கணும், இப்படி போகணும், என்னுடைய சொத்துக்கள் இவருக்கு வரணும், தேரணும்னு சொல்லி ஒருவன் உயிரோடு இருக்கும் பொழுது மரண சாசனத்தை எழுதுகிறான். அந்த எழுதப்பட்ட மரண சாசனம் என்று சொல்லுகிற அந்த உயிலானது, அதை எழுதினவன் மரித்தால்தான் உயிர் பெறும். அது வரைக்கும் வெறும் எழுத்தா இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்தை என் பிள்ளைகளுக்கு சமமா பங்கு வச்சு கொடுக்கணும், அந்த சொத்துல ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும், இந்த அநாத விடுதி கொடுக்கணும், இந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கணும், எழுதி வச்சிட்டாரு. ஆனால் அது எப்போ இருந்து அது கிரியை செய்யும், வேலை செய்யும் சொன்னால், அந்த எழுதினவருடைய மரணம் நடந்தால் தான் அந்த வேலை நடக்கும், அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும்.
அதை எழுதினவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு பலன் இல்லை. அதைத்தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து தம் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை எழுதி தம்முடைய மரணத்தினால் அதை பலனுள்ளதாக மாற்றினார். அப்ப கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்பட்ட போது ஆவியாயிருந்தது, அதை எழுதின கிறிஸ்துனுடைய மரணம் நடந்த போது அந்த வசனம் ஜீவன் அடைந்தது. ஓ பார்த்தீங்களா, அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் சாதாரணமான ஜீவன் அல்ல, அது கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால சிலுவை மரணத்தினால ஜீவனூட்டப்பட்டிருக்கிறது. அப்பனா அது எவ்வளோ வல்லமை செய்யும் யோசிச்சு பாருங்களேன். அவரே எழுதி, அவர் எழுதும்போது அது ஆவியாயிருந்தது, அதை எழுதின அவர் மரித்த போது அது ஜீவன் அடைந்தது. அப்போ எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது அது உயிருள்ளதாக, ஒரு ஜீவன் எப்படி இருக்குமோ அது மாதிரி அது கிரியை செய்கிறது. ஏதோ பேப்பரில் எழுதப்பட்ட ஒரு வசனம் அல்ல, யாரோ சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை அல்ல, இது ஆவியாய் முதல்ல உருவாக்கப்பட்டு அப்புறம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால ஜீவனாக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் என்று சொன்னாலே அது என்ன செய்யும், அசையும், கிரியை செய்யும், சிந்திக்கும், பலப்படுத்தும், பேசும். அது பேர் தான் நம்ம வந்து உயிர் என்று சொல்லுகிறோம், ஜீவன் என்று சொல்லுகிறோம். அப்போ வெறும் ஆவி மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இயங்குகிற ஆவிக்கு பேர் ஜீவன் என்று. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இது ஆவியாயும் இருக்கிறது, சக்தியாகவும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. அந்த சக்தி உங்களுக்கு வேண்டிய வல்லமையை உங்களுக்குள் அது கொடுக்கிறது. அந்த ஜீவன் உங்களோட அது பேசுகிறது, உங்களோட அது தாபரிக்கிறது, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருகிறது, உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், வேதத்தை நீங்கள் தினம் காலையில் வாசித்து பாருங்களேன், அந்த நாளைக்கு உண்டான ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கும். அது நல்லா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு போராட்டத்தில், ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கி கொண்டிருக்கும்போது, மனம் குழம்பின நிலைமையில் இருக்கும்போது, வேதத்துக்கு முன்னால் நின்று அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்களேன், உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற, உங்களை வழி நடத்துகிற, வழி காட்டுகிற ஒரு வேத வார்த்தையை உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வேதத்தினுடைய முக்கியத்துவம். ஆனால் ஒன்று, வேத வசனம் ஜீவனாக இருக்குது, உயிரூட்டப்பட்டிருக்கிறது, அது உயிருள்ளதாக இருக்குதுன்னா அதை வாசிக்கிற நீங்களும் உயிரூட்டப்பட்டிருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வேத வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கணும். உயிர்ப்பிக்கப்படாத ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கிற ஜீவன் அவனுக்கு முன்பாக செயல்படுவதில்லை. தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தோடு கூட நெருங்கி பழகும்போது வேதம் ஒரு நண்பனை போல, ஒரு ஆசிரியரை போல, கற்றுக் கொடுக்கிற ஒருவரை போல, கைப்பிடித்து வழிநடத்துகிறவரை போல, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு உரு துணையைப் போல உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதை தெளிவாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இது பல பரிசுத்த பக்தர்கள் வேதத்தின் வழியாய் கர்த்தர் பேசுவதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பாருங்கள், வேத வசனம் மனித சமுதாயத்தோடு இணைந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்தி செல்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது என்று நிறைய சாட்சிகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வசனம்தான் உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ ஜீவன்னா அது ஒரு மனிதனைப் போல, தேவனைப் போல, ஒரு தேவ தூதனைப் போல கிரியை செய்கிறதாக, பார்க்கிறதாக, பேசுகிறதாக, யோசிக்கிறதாக, சிந்திக்கிறதாக, நம்மை வழிநடத்துகிறதாக அது காணப்படும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் சக்தி பவர் தேமேன்னு இருந்துச்சுன்னா அதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அது ஒரு பவர் ஆவி. அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு விளக்குக்குள்ளே போகும்போது வெளிச்சமாகிறது, ஜீவன் அடைந்து விடுகிறது. எந்த ஒரு சக்தி செயல்பட ஆரம்பிக்குதோ செயல்படுகிற சக்திக்கு பேர் ஜீவன், வெறுமனே இருக்கிற சக்திக்கு பேர் ஆவி. அதைத்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
அந்த ஜீவன் யாருக்கு பயன்படுகிறதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் இல்லை, ஜீவன் உள்ளவருக்கு அது பயன்படுகிறது. ஒருவர் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், வேதத்தில் இருக்கிற என்ன காரியம் இருக்குதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தை தானா, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா பார்க்கலான்னு ஆராய்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதில் அது யாரோடு தெளிவாக செயல்படும் என்றால் ஜீவன் உள்ளவருக்காக கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ அதனால தான் வேதம் எவ்வளவு மகத்துவமானது பாருங்களேன். எழுதினது தேவன், உயிர் கொடுத்தது தேவன், இந்த வார்த்தை உருவாக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே அது உயிரூட்டப்பட்டதுன்னா அதுக்கு மேலே என்ன ஒரு பெரிய மகத்துவத்தை நாம் எதிர்பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட வேதத்தை ஆக்கும் அவர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள். ஒரு பெரிய நவரத்தனத்தை, ஒரு கோஹினூர் வைரத்தை உங்களை கூப்பிட்டு பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்தா நீங்கள் எவ்வளோ ஆச்சரியப்படுவீர்கள், அதை எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக வைத்து கொள்வீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகத்தின் எல்லா விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் வெள்ளி பொன்னை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே உயர்ந்தது விலையேற பெற்றது என்று வேதத்தில் சொல்லுது. அதனால தான் வேதத்தை ஒவ்வொரு முறை எடுக்கும்போதும் பயபக்தியோடு எடுக்கணும், வாசிக்கும் போது பயபக்தியோடு வாசிக்கணும். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு என்ன என்று உங்களுக்கும் எனக்கும் முழுசாக தெரியாது. நாம் பரலோகத்துக்குள்ளே போகும்போது தான் வேதம் எத்தனை மகத்துவமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? கர்த்தர் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வசனத்தை தான் அவர் பிரஸ்தாபம் பண்ணினார், பிரசித்தம் பண்ணினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் படைத்த எல்லாவற்றிலும் எல்லாமே அவர் படைத்தது தான். உலகம் அவர் படைத்தது, வானம் அவர் படைத்தது, பரலோகம் அவர் படைத்தது, தேவ தூதர்கள் அவர் படைத்தது. ஏன் பிசாசு கூட அவர் படைத்து அப்புறம் கெட்டு போனவன் தான் பிசாசு. அவர் படைத்த எல்லாவற்றை காட்டிலும், அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வார்த்தைகளை அவர் பிரதானம் பண்ணியிருக்கிறார். அதைத்தான் மேலே கிரௌனாக வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட வேதம் நம் கைகளில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று யோசித்து பாருங்கள். இதுக்கு கர்த்தருக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லலாம். சரி, நான் பேச பேச நீங்கள் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நேரமாகிவிட்டது. நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேதத்தின் இன்னும் வேறு சில பக்கங்களை குறித்து ஆழமாய் தியானித்து பார்க்கலாம். அதுவரை கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நான் கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. வேதாகமம் ஒரு ஆச்சரியமான புத்தகம் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் மற்றொரு முக்கிய செய்தியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரி உஷா.